ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜஸ்ட் ஃபார் லக். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஆப்பை பத்தி பார்க்க போறோம். அந்த ஆப் நேம் என்னன்னு கேட்டால் டிஃப்ரெண்டா இருக்கும், பிளா பிளா காஸ். ஓகே, என்னடா அது பிளா பிளா காஸ் அப்படிங்கிற அப்படின்னா, ஓலா யூபர் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அதுலாம் எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் நான் இங்கே சொல்ல போகிறது என்னடா அது இவ்வளோ நாளாக எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஓகேங்களா? சரி, ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். கொலகலாம் வேண்டாம். இந்த பிளாபிளா காஸ் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, 2006 செப்டம்பர் மாதம் உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு வெப்சைட்டு. அதை வந்து ஆப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. என்னடா வெப்சைட் அப்படின்னா, கார் கூலிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார் கூலிங் ஃபாரின்லாம் இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியும். என்ன அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட் தான். நான் இங்கே ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் என்னோடய காரில் சிங்கிளாக போகிறேன், பெட்ரோல் எனக்கு வேஸ்ட் ஆகுது, நான் இவ்வளோ பெட்ரோல் அடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆளுக்காக போகிறதுக்கு வேஸ்ட் ஆகுது. அதே ஊருக்கு போகக்கூடிய ஒரு 4 பேர் என் கூட வாங்க, நம்ம பெட்ரோல் ஷேர் பண்ணிட்டு போய்க்கலாம். இதுதான் கான்செப்ட், சிம்பிளான கான்செப்ட். ஓகே, இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருச்சியிலேருந்து நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் காராக இருந்தால் குறைஞ்சது 18 ரூபாலேருந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 20 ரூபானே வைங்க, 100 கிலோமீட்டர் 2000, கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா ரேஞ்சுக்கு வந்து வருது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள்டாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு சிங்கிளுக்காக போக மாட்டாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அப்படின்னு 4000 5000 வந்துடும். ஸோ இந்த 4000 5000 கொடுத்து நம்ம காரில் போகணுமா அப்படின்னா தேவை கிடையாது. வெறும் 350 ரூபாய்க்கு திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் 250 கிலோமீட்டர் காரில் போகலாம். இன்னும் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக பஸ்ஸிலே அவ்வளோதான் கொடுத்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், உண்மையாகவும். இப்போ நானே இப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் ஓனர்ஸ்க்கும் நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அந்த ஆப் பார்த்தீங்கன்னா. ரொம்ப எப்படி இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆப் எப்போ கண்டுபிடிச்சாங்க, 2006 கண்டுபிடிச்சிட்டாங்க. செப்டம்பரு அதை கண்டுபிடிச்ச உருவாக்குனர் பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரிக் மோசிலா. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 25 கண்ட்ரியில் இப்போ நடைமுறைகளுக்கு எவ்வளோ 90 மில்லியன் பேர் 2021 இந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவிலே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு எதற்கே செக் பண்ணி பார்க்குறப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஓ நமக்கு தான் தெரியலையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதோட ரெவன்யூ வந்து 2015 80 லட்சம் யூரோ ரெவன்யூ வந்து அந்த கம்பெனி வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எந்த லெவலில் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. 2006 00 பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. எங்கடா வெப்சைட் அப்படிங்களா? சரி ஓகே, இப்போ தான் நம்ம கையில் எல்லாரும் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. டைரெக்டாக போகணும், பிளே ஸ்டோர் போயிட்டு பிளாபா காசு இந்த ஆப்பை போடுங்க, டபுள் கொட்டேஷன் போட்ட மாதிரி ஐக்கானுக்கும் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்போதும் காமனாக கொடுக்குற உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க, முடிச்சிருங்க. இப்போ நான் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கீழே ஒரு 5 ஆப்ஷன் தாங்க இருக்கு. சர்ச்சு, பப்ளிஷ், யுவர் ரைடு, இன்பாக்ஸு, ப்ரொஃபைலு. இந்த சர்ச் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் லீவிங் ஃப்ரம் கோயிங் டு, எங்கேருந்து போகிறேன், எந்த ஊருக்கு போகிறேன், எந்த டேட்டில் போகிறேன், எத்தனை பேர் போகிறேன்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடக்கடன்னு வந்து நிற்கிது. ஒவ்வொரு சீட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸுங்கிறதெல்லாம் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. வேணும்னா எந்த கார் வேணுமோ அவங்களுக்கு ரேட்டிங்ஸ் வர கொடுத்துருக்காங்க அந்த காருக்கு, வேணுங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிள் கான்செப்ட். இந்த பப்ளிஷிங்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஓனர் இது வந்து டீ போர்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதுதான் மேட்டிங், டீ போர்டு தேவை கிடையாது. ஓன் போர்டு இருக்கவங்களே போதும். ஓன் போர்டு அந்த பப்ளிஷில் போயிட்டு எந்த ஊர்லேருந்து எங்கே போகிறேன், என்ன டைமுக்கு போகிறேன், என்கிட்ட என்ன காருக்கு எத்தனை சீட் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதை மட்டும் இதில் அப்டேட் பண்ணிட்டு பப்ளிஷிங் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னா திருச்சி டு கோயம்புத்தூர்னு போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா என்னோட அங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். டைரெக்டாக அவங்க வந்து ரைடை புக் பண்ணிக்கலாம், என்கிட்ட மெசேஜ் பண்ணியும் பேசிக்கலாம். யுவர் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டு ரிட்டர்ன் வரேன், எல்லாத்தையுமே ஒரு வாரத்துக்கே நான் வந்து இதில் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு வாரத்துக்கே அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு வாரத்துக்கே யாருக்குமா புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இன்பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக நம்ம பேசின மெசேஜஸ்லாம் இருக்குது, டைரெக்டாக பேசிக்கலாம். நான் வந்து சும்மா அப்டேட் பண்ணி பார்த்தேன், நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நேமு, கார் டீட்டெயிலு, அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கேஷ் ஆன் கையிலையும் கேஷ் கொடுத்துக்கலாம். இதனால அந்த ஆப்புக்கு என்னடா பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10-12% வந்து கமிஷன் வாங்குறாங்க. இப்போ 400 ரூபாய்க்கு ஒரு சீட்டை புக் பண்ணுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, 40 ரூபா அவங்களுக்கு அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் அவங்களோட கான்செப்ட். அவங்க நல்லா தான் சம்பாதிக்கலாம், 80 லட்சம் யூரோ வேற லெவல். ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஓனாக கார் வச்சுட்டு சிங்கிளாக போகிறவங்களுக்கு அவங்களுக்கு பெட்ரோல் ஷேர் பண்ணிக்கணும்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க டேரெக்டாக காரில் போய்க்கலாம், ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் காரில் போய்க்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ 4000 ரூபாய்க்கு போக வேண்டியதான், 400 ரூபாவில் போகிறேன் அப்படின்னா ஒரு 0 கட் ஆகுது, எனக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை பற்றி. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், புக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா. சரி, எப்படி தெரியாதவங்களோட புக் பண்ணி போகிறது அப்படின்னா, ஒவ்வொரு காரில் போகிறவங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, ரேட்டிங்கை பேசிஸ் பண்ணியும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதான் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். கமாண்ட் கீழே வந்து அவங்களுக்கான ரேட்டிங்ஸு, அவங்கள பற்றி நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும். தேங்க்யூ, பை.
We'll be right back.